கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இனிய காலை வணக்கம். வேதாகம பாடங்கள் தொகுதி 1, யுகங்களை பற்றிய தெய்வீக திட்டம், அத்தியாயம் 4, தேவ திட்டத்தின் வளர்ச்சியை குறிப்பிட்டு விளக்கும் காலப்பகுதிகளும் யுகங்களும், பக்கம் 77. மூன்றாம் பெரிய காலப்பகுதி அல்லது இனிவரும் உலகமானது கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை தொடங்கி 1000 வருட யுகம் அல்லது திரும்ப கொடுத்தலின் காலங்களை உள்ளடக்கியதாகவும் இருப்பதுடன், மேலும் அதை தொடர்ந்து முழுவதும் விவரிக்கப்படாத முடிவில்லா யுகங்களையும் உள்ளடக்கியதாய் இருக்கிறது. தற்கால வெளிப்பாடுகள் பாவத்திலிருந்து மனிதனுடைய விடுதலை பற்றியதே தவிர இனிவரும் நித்திய மகிமையை பற்றியவைகள் அல்ல. இப்போது இருக்கிற உலகத்தின் இரண்டாம் உலகம் முதல் பிரிவு அல்லது யுகத்தை நாம் முற்பிதாக்கள் யுகம் என்று அழைக்கிறோம். ஏனெனில் தேவனுடைய தொடர்பும் ஆதரவும் ஒரு சில தனி மனிதர்களிடம் மாத்திரமே இருந்ததுடன் மற்ற முழு மனுக்குலமும் தள்ளப்பட்ட நிலையில் இருந்தது. அவ்விதமான தேவனுடைய ஆதரவு பெற்றவர்களில் நோவா, ஆபிரகாம், ஈசாக்கு மற்றும் யாக்கோபு போன்றவர்கள் ஆவர். இவர்களில் ஒவ்வொருவரும் தேவனுடைய தயை பெற்றவர்களாயிருந்தார்கள். யாக்கோபுடைய மரணத்தோடு அந்த யுகம் அல்லது அந்த யுகத்தின் தேவனுடைய தொடர்பு முறையானது முடிவடைந்தது. யாக்கோபு மறித்தவுடன் அவருடைய சந்ததியார் இஸ்ரேலின் 12 கோத்திரத்தார் என அழைக்கப்பட்டதுடன் தேவனுடைய விசேஷித்த ஜனம் என்றும் அவரால் அங்கீகரிக்கப்பட்டார்கள். ஒரு விசேஷித்த நோக்கத்திற்காக அவர்கள் உலகின் மற்ற ஜனங்களில் இருந்து பிரித்தெடுக்கப்பட்டு சில அடையாளமான பலிகளினாலே, அவர்கள் முன்னடையாளமான பரிசுத்த ஜாதியாய் இருந்ததினால் சில விசேஷித்த ஆசீர்வாதங்களை அனுபவிக்க வேண்டியவர்களாய் இருந்தார்கள். தெய்வீக திட்டத்தில் யாக்கோபின் மரணத்திலிருந்து துவங்கி கிறிஸ்துவின் மரணத்தோடு முடியும் இந்த பகுதியை யூத யுகம் அல்லது நியாயப்பிரமாண யுகம் என்று கூறுகிறோம். இந்த காலத்தின் போது தேவன் அந்த தேசத்தை விசேஷ ஆசீர்வாதங்களால் ஆசீர்வதித்தார். தம்முடைய பிரமாணங்களை அவர்களுக்கு தந்து அவர்களோடு விசேஷ உடன்படிக்கை செய்து கொண்டார். இஸ்ரேலுக்கு ராஜாவாகவும் தலைவராகவும் விளங்கின யெகோவா தேவனின் பிரசன்னம் ஆசரிப்பு கூடாரத்தில் உள்ள மகா பரிசுத்த ஸ்தலத்து ஷெக்கினா ஒளியின் மகிமையில் வெளிப்பட்டு அவர்களோடு வாசம் பண்ணியது. அவர் தீர்க்க தரிசிகளையும் கடைசியாக தம் குமாரனையும் அவர்களிடத்தில் அனுப்பினார். இயேசு அவர்கள் மத்தியில் அற்புதங்களை செய்து உபதேசமும் பண்ணினார். இஸ்ரேலை சுற்றிலும் உள்ள தேசங்களுக்கு தாமும் செல்லவில்லை, தம் சீஷர்களையும் அனுப்பவில்லை. சீஷர்களை அவர் அனுப்பும் போது, நீங்கள் புறஜாதியார் நாடுகளுக்கு போகாமலும் சமாரியர் பட்டணங்களில் பிரவேசியாமலும் காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரேல் வீட்டாரிடத்திற்கு போங்கள் என்றார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10:5-6 வசனங்கள். மீண்டும் அவர் கூறுகிறார், காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரேல் வீட்டார் இடத்திற்கு போங்கள் என்றார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10:5-6 வசனங்கள். மீண்டும் அவர் கூறுகிறார், காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரேல் வீட்டார் இடத்திற்கு அனுப்பப்பட்டேனே என்று மற்றபடி அல்ல. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15:24 வசனம். இந்த தேசத்துக்கான தயவு அவர்கள் இயேசுவை மறுதளித்து சிலுவையில் அறைந்தவுடன் முடிவு பெற்றது என்பது இயேசு கூறிய வார்த்தைகளால் நிரூபிக்கப்படுகிறது. அவர் சிலுவையில் அறையப்படுவதற்கு 5 நாட்களுக்கு முன், உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும் என்றார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 23:38 வசனம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.